நாங்களின் பதில் என்ன கௌதம புத்தர் பெரிய மகான் அவர் ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறாரு கௌதம் கௌதம புத்தர் பயணம் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடைவழியில் இருந்த ஒரு ஊர் ஜனம் ஒரு கூட்டம் வந்து அவரை வழிமடக்குது வழிமடக்கி கண்டபடி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான் பேசும்போது கௌதம் புத்தர் அசையாமல் நிற்கிறார் அவன் வாய் நோக பேசி எல்லாரும் பேச்சு அடங்கி போச்சு அப்போ கேட்குறாரு ஐயா நான் போட்டா அப்படின்ற போடா அப்படின்றாங்க அப்புறம் அவர் போயிடுறாரு போயிட்டு ஒரு ரெண்டு வாரம் பொறுத்து திருப்பி அந்த வழிக்கா பழைய இடத்துக்கு போறதுக்கு வர்றார் யார் யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் நின்னுக்குன்னு காலில் விழுறான் ஐயா உங்களுடைய மகிமை தெரியாத பேசிட்டோம் உங்களுடைய மரியாதை தெரியாத பேசிட்டோம் உங்களுடைய தெய்வீகம் தெரியாத பேசிட்டோம் எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க இந்த பழம் பூவெல்லாம் உங்களுக்காக வாயின்னு வந்துக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் கௌதம் புத்தர் நான் போன முறை போகும்போது நீங்கள் திட்டினீங்க போன முறை போகும்போது என்னை அடிக்க வந்தீங்க எதையுமே நான் எடுக்கலை எதை எதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ எதெல்லாம் நீங்கள் அது உங்களுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லை இன்றைக்கி கொண்டு வந்துக்கிற பொருளும் உங்களுக்கே சொந்தமே தவிர நான் தொட போகிறதும் இல்லை அதனால் உலகம் எதை பேசுனாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி இந்த கம்மண்டு கொடுக்குறவங்களை பற்றிலாம் நான் எடுக்கிறதே இல்லை அது ஒரு பெருசாகவே அவங்கள நினைக்கிறதே இல்லை ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு வேலை இல்லாமல் எதையாவது ஒன்று போட்டுக்கணும் அவ்வளோ பெரிய கௌதம்புத்தரியே இவ்வளோ குறை சொல்லும் போது என்ன சொல்ல மாட்டாங்களா இது சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயமாகுது பரவாயில்ல கொஞ்சமாக சொல்கிறாங்கன்ட்டு மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா எல்லாருக்கும் படியில் இருக்கிற பெருமாள் இருக்கும்போது யோக பயிற்சி எதுக்கு படியாக இருக்கிற பெருமாள் எங்கே இருக்கிறாரு வெளியிருக்கிறார உள்ளாரா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம் மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற ஊற்றாத வச்சு பாரு நீ ஒரு மாமரம் வை தண்ணி ஊற்றாத என்ன ஆகுதுன்னு பார் தானே வளர்ந்துடுமான்னுப்பா நீ தானே வச்ச வளர்ந்துடுமா பார் அது மாதிரி மனுஷனை படித்தவனுக்கு படைப்பாடியும் உள்ளவே இருக்கிறான் அவன் உள்ளவே இருக்கணும்னா இந்த உடல் நல்லா இருக்கணும் உடல் நல்லா இருக்கணும்னா யோ ஆகாரம் வேணும் ஆகாரம் நல்லா ஜீரணம் யோகம் வேணும் யோகம் இருந்தால் தான் உள்ளே யார் இருக்கிறதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னு நீ ஆகாரம் கொடுத்து பண்ணி மாதிரி தான் இருக்கணும் சும்மா கிடந்த சங்க ஊதி எடுத்தால் மாதிரி குட்டின்னு வாழறவங்களை பிரித்து தேவையில்லாமல் சாமியாராக மாற்றுறது தான் ஆன்மீகமாக ஆன்மீகமே கிடையாது அது குடும்பத்தை காப்பாற்ற பயந்துக்கணும் ஓடி போடுவேன் அர்த்தம் அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை குழந்தை குட்டியை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக தெய்வம் ஓணுன்னு நினச்சிருக்கணும் தெய்வம் ஓணுன்னு நினச்சிணும் கல்யாணம் எதுக்கு சரி கல்யாணம் பண்ணிக்கணும் தெய்வத்திலோடு சேர்ந்துக்கணும் இதே குழந்தைகளும் காரணம் ஏன்னா உன்னுடைய மனைவி உடல்லையும் க தெய்வம் இருக்குது உன்னுடைய பிள்ளைங்க உடல்லையும் தெய்வம் இருக்குது அதுங்கள வழிபடும் போதே நீ தெய்வ வழிபாடு பண்ண மாதிரி ஆகிடும் அதனால் அதை விட்டுட்டு ஓடி போகிறவன் அவன் நல்ல சம்சாரியே கிடையாது இத்தனை மதங்கள் கடவுள் செயல் செய்ய முடியாத போது மாய உலக வாழ்க்கையில் கிட்ட நீங்கள் மட்டும் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒன்றும் கண்ணமே முடியாது சொல்ல வேண்டியது தான் மனுஷன் உங்களுடைய தாய் தப்பம் பிறந்து நீங்கள் பிறகுத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாய் தப்பு இருப்பார் அந்த தாய் தப்பு நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு ஆயிரம் அறிவுரை சொல்லியிருப்பார் எந்த அறிவுரையும் நீங்கள் கேட்டுருக்க மாட்டீங்க எந்த அறிவுரையும் கேட்கும் போது நான் கேட்காத போது நான் சொல்கிறது மட்டும் கேட்க போகிறீங்க ஆனால் யாரோ கேட்பான் அவனுக்காக நான் சொல்லிங்கிறேன் உனக்காக அது ஆன்மாவுக்கு பரமாத்மா ஜீவாத்மாவுடன் தொடர்ந்து தொடர்புண்டா உண்டு ஏன்னா பரமாத்மாவுக்கும் ஆன்மா ஆத்மாவுக்கும் தொடர்பு தான் நமக்கு இயக்கமே நடக்குது அந்த தொடர்பு அறந்து போச்சுன்னா தான் நம்ம பிணமாக மாறி போகிறோம் அதனுடைய இயக்கம் இல்லைன்னா இங்கே ஒரு செயலுமே இருக்காது அப்போ பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்குது ஆத்மாவுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது மனசுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால்தான் உலக செயல்கள் மனதும் செய்யுது ஆத்மா செயலை அதனால் மனத்துக்கும் ஆத்மாக்கும் உறவு உண்டு ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உறவு உண்டு இந்த மூணு உறவுகள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் இந்த மனம் போச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பேரே மாறி போயிடும் பெணமணி ஆகிடும் அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு இப்போ பிராண காற்று மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் ஓடி நிற்குது ஆனால் இது மூக்குக்கும் வயிற்றுக்குமா ஓடி நிற்குது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புலையும் ஓடினுக்குது ஓடலைன்னா அங்கெல்லாம் ரத்தம் போகாது அப்போது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது ஆனால் அந்த தொடர்புகளை நம்ம அறியாமல் இருக்கிறோம் அறியிறவன் தான் யோகி ஞானி அறியாதவன் அஞ்ஞானி மாயை இவற்றை கொண்டு பெரும்பவைகள் மாவை பொருள்கள் இல்லாமல் பயனில்லாமல் இந்த மாய வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா மாயைன்றது எங்கே இருக்குது வெளி உலகத்தில் மாயைன்றதே இல்லை மாயைன்றது உன் தான் இருக்குது அந்த மனசுக்குள்ளே இருக்கிற மாயையை வெளியே போட்டினா நீ தெல்ல தெளிவானவன் ஆகிடலாம் சுத்தமான வாழ்க்கை வாழலாம் ஆனால் மாயை இருக்குது மாயை இருக்குது நீ எப்போ பேசுறியோ உனக்குள்ளவே மாயை அடங்கி இருக்குது அந்த மாயை இன்றைக்கு அதுக்கு தான் சொன்னார் கா காசிக்கு போனாலும் அகப்பேய் கருமம் தீராதே அகப்பேயினா நீ காசிக்கு போய் மூ நூறு வாட்டி முழுவதுனா கூட உன்னுடைய கர்மம் போவாதடா ஏன்னா மனசில் மாய என்ற பிசாசை வச்சுக்கிறடாண்ணா அந்த பிசாசை சுதிக்கு வெளியே போட்டுட்டு போனதாண்ட உனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்போது மாயின்றது வெளி உலகத்துலேயே இல்லை வெளி உலகத்துலேருந்தால் உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனு கோட்டி சொன்னு இருக்கோம் உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தன்னுக்கு இருக்கும் ஆனால் உனக்கு மட்டும் மாயை எப்படி வந்து உன் மனசுக்கு இருக்குது அது செயல் புரியுது நீ மாயையே நம்பிக்கிற தெய்வத்தை நம்பு மாயை வெளியே போயிடும் இவ்வுலக வாழ்க்கையை சும்மா இருந்த வேடிக்கை பார்த்து செல்வது தான் சித்தர்கள் கூறும் சுகமா அப்படி சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி கடவுள்னு ஒன்று சொல்கிறதுக்கு நீ இருந்துருக்க மாட்டேன் முதல்ல அவங்க சும்மா சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் தேடி அறிஞ்சு உணர்ந்து தெளிஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம் அவங்க இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது அதனால் சித்தர்கள் மனிதர்கிட்ட உறவாடலை ஆனால் தனித்து இருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்புன்னு ஆராய்ஞ்சாவேன் ஆராய்ச்சி அந்த உண்மைகளை தான் நமக்கு சொல்லி கோயில் குளங்கள்லாம் கட்டி வச்சுக்குது இந்த கோவிலுக்கு போகிறதால சாமி என்ன கொடுப்பாருன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டார் ஏழை போனாலும் ஏழையாக தான் வரணும் பணக்காரன் போனாலும் பணகாரனாக தான் வரணும் ஆனால் அங்கே போய் வருவதால் அவனுக்கு ஒரு மன நிம்மதி ஒரு மன நிறைவு அப்போ அவன் மன நிம்மதியாடும் ஒரு மன நிறைவோட வாழணும்னா கோவில் வேணும் அங்கே சாமி கொடுக்குதா வாங்குதான்ற பிரச்சனையே இல்லை அதுக்காக சித்தர்கள் கட்டி வச்சான் இல்லைனா இவன் காட்டு மிராண்டி போய் மாதிரி ஆகியிருப்பான் ஆதி மனித மாதிரி இருந்திருப்பான் இதெல்லாம் வச்சு தொட்டு தான் மனிதனவை வாழ்ந்து நிற்கிறான் இன்னைக்கு உலகத்தில் ஐயா நீங்கள் வந்து இங்கே சொல்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு எல்லா விஷயம் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸ் இருக்காங்க அதை பற்றி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமர்த்தமாக இருக்குது ஏன்னா நான் போது சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஞானிகள் எல்லாம் ஞானி யார் கோவப்படாத மனிதன் ஞானியை காட்டுங்க பார்க்கலாம் கடவுளாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கே கோவம் வந்து பார்வதி எரித்தாங்கோ கடவுள கோவம் வரலாமா ஏன் பார்வதி செய்த செயல் சரியில்லை அதனால் சிவபெருமான் கோவப்பட்டு ஏறிச்சார் அதே மாதிரி விஸ்வாமித்திரர் இருந்தார் அவருக்கு கோவப்பட்டு பூமியில் இருக்கிற பேயெல்லாம் ஏற்றி விட்டார் பெரிய மகன் அவர் கோபம் வரலாமா அகஸ்தியருக்கு கோவம் வந்து ராவணங்கிட்ட வீணை வாசித்து பேட்டி போட்டு வீணையெல்லாம் அறுத்துடுறாரு அப்போ அகஸ்தியருக்கு கோவம் வரலாமா இவ்வளோ பெரிய மகான்களுக்கெல்லாம் கோவம் வரும்போது சாதாரண மனுஷன் எனக்கு வரக்கூடாதா இல்லை வந்தாயின்னா அவர் பெரிய குற்றமா அப்படி இல்லை கேள்விகள் நான் பதில் சொல்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் கோவப்படுறேன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவன் கேட்ட கேள்வி ஏன் கோபம் வந்தது அவன் என்ன கேள்வி கேட்டான்னு சிந்திக்க மாட்டேன்றீங்க ஒரு பாகமே பார்த்துட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க முடிவை சொல்கிறீங்களே தவிர அதுவே தவறான விஷயம் ஒரு இடத்துல கோவப்படுறேன் இப்போ நேற்று முந்த இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாங்க மூன்று மணி நேரம் பேட்டி கொடுத்து நான் எங்கேயுமே கோவப்படலை காரணம் அவங்க கேட்ட கேள்விகள் இப்போ இந்த நீங்கள் கேள்வி கேட்டுங்க நான் எங்கேயுமே கோவப்படலை ஏன்னால் நீங்கள் கேட்ட கேள்விகள் போன மாதம் ஒருத்தவங்க கிளாஸில் வந்து உட்காந்துக்கின்னு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இடத்துல அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்குறான் சாமி விவசாயம் எப்படி பண்ணணும் எவ்வளோ எதுவு போடணும் எவ்வளோ நாற்று நடணும்ன்ட்டு இது எங்கே வந்து கேட்கணும் எங்கிட்ட கேட்குற அது அக்ரிகல்ச்சருக்கு போனால் அவன் சொல்லி கொடுப்போம் ஒரு புக்கை கையில் கொடுப்போம் படிச்சுட்டு நீ விவசாயம் பண்ணலாம் கடவுளை பற்றி பேசுகிறதில் வந்து காதலை பற்றி பேசுகிறான் என் பொண்டாட்டி ஓடி போச்சு நான் போயிட்டுன்னு வரட்டானு இது கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியது எங்கிட்ட அப்போ நான் கோவப்படுவேனா நான் சொல்லுவேன் ஏன்னா நான் பதில் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கோவப்படுறேன்றிங்க அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோபம் வரும் நீங்களே உணர்வீங்க அதனால் இது தெரியாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது எதையுமே ஒரு விஷயத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க தவறில்லை உரிமை உண்டு உங்களுக்கு ஆனால் ஒரு பாகத்தை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறது நீங்கள் அறியாமையில இருக்கிறீங்கன்னு தெரியுது அதுவே தவறான இது அதை கொஞ்சம் மாற்றிக்குங்க மக்கள்கள் வந்து போடணும்னு போடுறாங்களா இல்லை இல்லை அவங்களுக்கு பொழுது போகணும் சில பேருக்கு எதையாவது ஒன்று போடணும் அதில் என்ன இருக்குது ஒரு சாப்பாடு செய்து நீங்கள் போட்டுட்டீங்க சாப்பாடு நல்லா வெந்துருக்குது குழம்பு வச்சிட்டீங்க குழம்பும் நல்லா இருக்குது ஆனால் அதில் இருக்கிற காய் நல்லா இல்லையா அப்போ சாப்பாடே கண்டன்ற மாதிரி இவங்களுடைய மாட்டலாம் அதனால் எதையாவது ஒன்று சொல்லணும் குற்றங்கள் சொல்லணும் அதுக்காக தெரியுது ஒரு குரூப் இருக்குது சிலது நல்லதை எடுத்துக்கலாம் தீமையை தூக்கி போட்டுடலான்ற குரூப்பும் இருக்குது நல்லதை எடுத்துக்கிறவங்களுக்கு பயன் தரட்டும் தீமையை தேடுறவங்களுக்கு பயனே தராது அவங்களே அவங்களுக்கு எடுத்துப்பாங்க ஏன்னா குறை சொல்லியே எதை பழகுறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையை மாறி போயிடும் கண்டிப்பாக அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறத முட்டு முட்டுட்டு நம்மளை நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும் பிறரை குறை சொல்கிறதால அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை தீமை தான் வரும் சொல்லுப்பா பட்டையடிச்சு ஊரை ஏமாத்துறா ஏமாத்துறாங்கன்னு சொல்லி பேசுறாங்க சரி திருநீரோட மகிமை என்ன அவங்க பட்டையடிச்சு ஊரை ஏமாத்திரியான ஏமாத்துறவுன்னு மட்டும்தான் பார்த்தவங்களா இருப்பாங்க அவங்க ஏமாற்றாதவனை பார்த்துருக்க மாட்டாங்க அதனால ஏமாத்தவனை மட்டும் பார்த்ததால பட்டை அடித்து ஊரை ஏமாத்திரும் பட்டை அடித்தவெல்லாம் ஊரை ஏமாத்துறவன் இல்லை பட்டை அடிக்காதவளாம் யோகினமும் இல்லை பட்டை அடிச்சுட்டு தான் ஊரை ஏமாத்துறவனுக்கு போய் பட்டை ஆகுது கொட்டை என்னாக்குது கண்டிப்பாக பட்டை அடிக்காத எத்தனை பேர் ஊரை ஏமாற்றினுக்கிறான் அதனால் பட்டை போடாதவெல்லாம் நல்லவன் பட்டை போட்டவெல்லாம் கெட்டவன்லாம் கிடையாது இந்த பட்டை போடுறதுக்கு காரணம் ஏமாத்துறவனுங்கிறான் ஏமாற்றாத சத்தியத்துக்கு வாழறவனும் இருக்கிறான் இந்த பட்டையினுடைய காரணம் என்னன்னா முப்பொருள் உள்ள ஓலாவது அந்த முப்பொருளை பதின்னு பேர் இந்த இடத்துக்கு பதி இந்த பதியை நீ ஒவ்வொரு நாளும் உணரணுன்றதுக்காக தான் பெண்களுக்கு பொட்டு வைக்கணுங்க ஏன்னால் அவனுடைய உணர்வை அங்கே உண்டாக்கிக்கணும் அப்போ தொடம்ப தொட்டால் தான் ஒரு உணர்வு வரும் அந்த தொடதுக்காக தான் அந்த பொட்டு வைக்கிறது அதை தொடதுக்காக தான் அந்த விபூதி பூசுறது அதை தொடதுக்காக தான் திருஷ்டணம் விடுறது இது எல்லாம் இறைவனுக்காகவும் தனக்குள்ளே இருக்கிற இந்த முப்பொருளை உணர்றதுக்காகவும் மூணு நாமம் ஒரு ரெண்டு இடைகளை போடுவான் ரெண்டு மூணு நடுவில் ஒரு செம்பன் போடுவான் அப்போது இடைகள்னால் சூரிய சந்திரன் பேர் நடுவில் சிகப்பு போடுறது அக்னிகலைன்னு பேர் அதே மாதிரி மூணு வெள்ளை இப்படி போட்டு முப்பொரு முப்பொருள் இருக்குதுன்னு அர்த்தம் நடுவில் அக்னிக் கலை ஓடுதுன்றதுக்கு பட்டை போட்டு குங்கும வைப்பான் கணவன் மனைவியோடு வாழறவன் குங்கும வைப்பான் மனைவி கிட்ட தொடர்பு இல்லாதவும் வெறும் பட்டை மட்டும் போடுவான் ஏன்னா பெண்ணின்றவன் சிகப்பு ஆண்கிறவன் வெள்ளை ஆணின்ற விந்து வெள்ளை என்ற சுரோனிதம் சகப்பு அதனால் அந்த பெண்ணினுடைய பொட்டியும் வச்சு அதையும் வச்சு அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு அந்த பதியை தூண்டி விடுறதுக்கு பட்டை போடுறானே தவிர ஊரை ஏமாற்றி அவனுக்கு என்ன வரப்போகுது இது இந்த ஏமாத்துறோம்னு சொல்கிற விஷயம் இது இவன் ஊரை ஏமாற்றிக்கின்னு பட்டை போடுறவனை ஏமாத்துறான்னு சொல்லிக்கிற பல பேர் இருக்கிறான் அது மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க அருமையான